சினிமா மாதிரியே இப்பெல்லாம் சீரியல் நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அதுலயும் ஒரு சில நடிகைகள் குறுகிய காலத்திலேயே ஒரு சில சீரியல் நடிச்சு ரசிகர்கள் மத்திய ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அப்படி சீரியல் நடிச்சு ரசிகர்கள் ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை நித்யாராம். இப்படி இருக்கும்போது நித்யாராமுக்கு இரண்டாவது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்குது. சன் டிவியில ஒளிபரப்பாகிற சீரியல்களுக்கு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சன் டிவியில ரொம்ப ஃபேமஸா ஒளிபரப்பாயிட்டு இருந்த இப்ப ரீசெண்டா கொஞ்சம் மாசங்கள் முடி முடிஞ்ச ஒரு சீரியல் தான் நந்தினி. இந்த சீரியல்ல நந்தினி கேரக்டர்ல நித்யாராம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா நித்யாராம் ரசிகர் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நித்யாராம் தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடம் தெலுங்குன்னு சொல்லி இந்த ரெண்டு மொழிகளையும் கூட பல சீரியல் நடிச்சிருக்காங்க. 2010 கன்னட சீரியல் மூலயமா தான் இவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீரியல்லாம் வாங்கி கொடுக்காத பேரை நந்தினி சீரியல் நித்யாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். டைரக்டர் சுந்தர் சி மூலயமா தான் இவங்களுக்கு நந்தினி சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்ப நித்யா சன் டிவியில ஒளிபரப்பாகிற குஷ்போங் நடிச்சிட்டு கூட லக்ஷ்மி ஸ்டோர்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நித்யாராமுக்கு இரண்டாவது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிருக்குது. நித்யாராம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கௌதம் அப்படிங்கிறவரை தான் இரண்டாவதா திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சோசியல் மீடியால டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இவங்களோட திருமண நிச்சயத்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் இப்ப சோசியல் மீடியாவில் வள வந்துட்டு இருக்கு. நித்யாவோட முதல் திருமணம் சரியாக அமையாத காரணத்தால சமீபத்தில் தான் இவங்க விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில நித்யாவோட பெற்றவங்க இப்ப இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு பண்ணிருக்காங்களாம். இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் பெரிய நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த திருமண நிச்சயதார்த்தத்துல குஷ்பு அப்புறம் சுந்தர் சி இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கல. இவங்க ரெண்டு பேருமே மணமக்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்க. வரப்போற December 6 இவங்க ரெண்டு பேரோட திருமணம் நடக்க போகுது. ஒருவேளை குஷ்பு இந்த திருமணத்துல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் நடிகர் சித்தார்த் நடிப்பு வெளியான உதயம் என்கிற ஒரு படத்து மூலயமா அறிமுகமானவங்க தான் நடிகர் அஷிதா ஷெட்டி. இந்த படத்துல இடம்பெற்ற யாரையவன் பாடலுக்கு அப்புறமா இவங்க ரசிகமத்தில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணியும் மூன்று கலவாணியும் இந்திரஜித் நான் தான் சிவா இது மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்ப ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா ரேணிகுண்டா படத்தில் இயக்குனர் பன்னீர்செல்வம் இயக்க புதிய படத்துல இவங்க கமிட் ஆயிருக்காங்க. இப்ப அஷிதா ஷெட்டி பிரபல கிரிக்கெட் வீரர் கூட மனிஷ் பாண்டேவை லவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் கிசுகிசு போயிருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே மும்பையில திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் கூட தலை சிறந்த காமெடி நடிகர்கள் ஒருத்தவரை தான் நடிகர் விவேக். தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நடிச்சது மட்டும் இல்லாம பல சமூக கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்களை பின்பற்றி வந்துட்டு கூடிய இவர் மரம் நடுதல் பத்தியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்காரு. இந்த நிலையில நடிகர் விவேக் இப்ப ரீசெண்டா கே பாலச்சந்தர் மகள் புஷ்பா கந்தசாமியை நேரில் சந்திச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பாலச்சந்தர் பயன்படுத்தி வந்த பேனாவை அவங்க அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணிருக்க அவரு யாரோட எழுத்துக்களை படிச்சும் பார்த்தும் பரவசம் அடைஞ்சனோ திரைத்துறைக்கு வந்தனோ அவங்க உபயோகித்த பேனாவே எனக்கு கிடைச்சிருக்குது பரிசு அல்ல வரம் அன்போடு அளித்த புஷ்பா கந்தசாமி அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் விவேக் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.